2 லட்சம் ரூபா அரசு நிதியாக வந்து ஒதுக்கப்பட்டுள்ள 2 கட்டணம் கட்டினாங்க. இதில் வந்து ஒப்பந்ததாரர் கோவிந்தராஜ் என்பவர் கட்டண வந்து ஒப்பந்ததாரர் அவர் தான். இதை வந்து அவர் வந்து முறைகேடாக வந்து வேற ஒரு நபருக்கு வந்து அவர் கமிஷன் வாங்கி கொண்டு விட்டுட்டார் கட்டணம் கட்டுறது. அந்த வந்து கட்டிட பணிகளை செஞ்சவங்க சரியான முறையில் பயன்படுத்தி அதை வந்து சிமெண்ட்டும் மணல் எதுவுமே பயன்படுத்த கிடையாது. அவங்க வந்து கட்டினதில் அந்த கட்டணம் வந்து பூசி முடிக்காத ஒரு நிலையிலே பள்ளிக்கூடம் திறப்புகளாக பூச்சியே முடியாத நிலையை வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு. இது தொடர்பாக வந்து அதற்கு பதிலாக ஒரு கட்டணம் மாற்று கட்டணம் கட்டினாங்க. பக்கத்தில் இன்னொரு கட்டணத்தை முடித்து அதில் வந்து வகுப்பறை நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நேராக கோமாபுரத்தில் போயிட்டு எல்லாருமே வந்து அந்த கட்டடத்தை ஆய்வுப்படுத்தலாம். அது வந்து எல்லாருமே வந்து கவலைக்கிடமாக தான் அந்த கட்டடம். ஆசிரியர்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்காங்க. மாணவர்கள் எப்போ வேணாலும் சுருக்கமாக சொல்ல போனால் சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டி காணா போன மாதிரி தமிழ்நாட்டில் கோமாபுரம் கிராமம் அந்த கட்டடத்தில் வந்து மாணவர்கள் இருந்தால் காணா போகிறது ஒரு உண்மை தான். இது தொடர்பாக வந்து எம்எல்ஏ விட்டு வந்து தொகுதி சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ விட்டு வந்து மனு கொடுக்க நான் 1 வருஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவரை வந்து பார்க்கவே முடியலை. கடந்த 2016 அக்டோபரில் ஒரு 2-3 வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை பார்க்கணும் மனு கொடுக்கணும் அப்படின்னப்ப என்னை இப்போ பார்க்க முடியாதுப்பா, யாரும் இருந்தாலும் வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ஆஃபீஸ் எந்த நேரம் பூட்டியாக கிடைக்கும். அந்த ஆஃபீஸில் போய் பார்த்தா எப்போ பார்த்தாலும் மது பாட்டிலும் ஊறுகாய் பாக்கெட்டும் தண்ணி பாக்கெட்டும் தான் கிடைக்கு. கேட்டு பூட்டியாக தான் கிடைக்கு. அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்குற வந்து படித்தொகையை வச்சுக்கிட்டு சம்பளத்தை வச்சுக்கிட்டு தொகுதிக்கே வராதவங்களுக்கு எதுக்கு இப்போ வந்து ஏன் சபாநாயகர் வந்து 18 பேரை தகுதி நீக்கம் பண்ணார். இந்த எம்எல்ஏ அது மாதிரி சேர்த்து தகுதி நீக்கம் பண்ணிட்டு வேற ஒரு எம்எல்ஏ வந்து எங்களுக்கு வச்சா தொகுதி பிரச்சனை தீர்வு கிடைக்கும். அதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்க வந்திருக்கோம். எம்எல்ஏ கண்டுபிடிச்ச உடனே அரசாங்கத்துக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு.